இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக எதெல்லாம் தியாகம் பண்ணுறையோ அதையெல்லாம் பரலோகத்தில் ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். நகை எங்கே தியாகம் பண்ணுறியா, உன்னை அங்கே பொன்னான வீதியில் நடக்க வைப்பார். இங்கே தார் ரோட்டில் நடக்க மாட்டாமல் குண்டும் குழியுமா இருக்குது. ஆனால் அங்கே உனி எங்கே ஒன்று நடக்க வைப்பார், தங்கத்தில். அதான் நிறைய புத்தி இல்லாத சிலர் ஊழியக்கார விசுவாசி எல்லாம் கேட்காங்க, பரலோகமே தங்கம் தானே? ஆமாம், பரலோகமே தங்கம் தான். பரலோகத்தில் எங்கே தங்கம் இருக்கு? தங்கங்களே சொல்லுங்க, தங்கங்களே எங்கே இருக்கு? அந்த தங்க சாலையில் தான் ஆண்டவர் நம்மளை நடக்க போகிறார், நடத்தி வைக்க போகிறார். இங்கே உன் காதில் மூக்கத்தில் இருக்கிறது, மூக்கில் காதில் தொங்குறது, கழுத்தில் தொங்குறதெல்லாம் அங்கே எங்கே இருக்கும்? காலுக்கு கீழே இருக்கிற நீ அந்த ரோட்டில் தான் நடக்க போகிற. அங்கே போனவர் தான் வெக்கப்பட்டு போட, யாடாச்சு இதை போயா நான் காதில் போட்டுக்கிட்டலைங்க, இதை போயா விரலில் போட்டுக்கிட்டலைங்கன்னு அப்போ தான் தெரியும். பரலோகம் முழுவதும் தங்கமயம்தான். தங்கம் மட்டும் கிடையாது, வைடூரியம், சுனீரம், படிகப்பச்சை, அஸ்திபாரங்கள் எல்லாம் இந்த வைடூரிய கற்களினால் போடப்பட்டிருக்கிறது. நான் டெல்லிக்கு போயிருக்கும்போது ஒரு ரஷ்ய மார்க்கெட்டில் உள்ளே போனோம். அங்கே போய் அப்படி பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு சின்ன, இந்த இவ்வளோ பெருசு தான் இருக்கும், 1.5 லட்சம் ரூபா ஒரு சின்ன ஒரு கல், பச்சைக்கல். அது என்னென்ன எழுதியிருந்துச்சுன்னா, அதான் படிக பச்சை எம்ரால்டு அப்படின்னு எழுதிருந்துச்சு. அப்போ இந்த சின்ன இத்துணுண்டுக்கா என்னது 1.5 லட்சம் ரூபா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக போச்சு. அப்போது வேதத்தில் சொல்லியிருக்கு இந்த கற்கள் எல்லாம் அஸ்திபாரத்தில் போடப்பட்டிருக்குமா, இங்கே கருங்கல்ல அஸ்திபாரம் போடணும், காங்கிரீட்டில் போடணும், அங்கே இந்த கற்களினால் தான் அஸ்திபாரம் போடப்பட்டு அதில் கட்டப்பட்ட அந்த சுவர்கள் எழுப்பப்பட்ட தரை வந்து தங்கத்தில் போடப்பட்ட தரையில் தாங்க நம்ம நடக்க போகிறோம். இதை தெரிஞ்சால் அங்கே டோலாக்கு போட்டுக்கிட்டு டொங்கட்டன் டொங்கட்டன்னு ஆடிட்டு வாங்களா மாட்டாங்க. இங்கே நீ எதை போட்டு மினுக்குதையோ அதை அங்கே உன் காலடியில் போட்டு நடக்க வைக்க போகிறார் ஆண்டவர். பரலோகத்துக்கு வந்தா வரலன்னு ஒழிஞ்ச முடியாது. இங்கே நான் எதெல்லாம் வெறுக்கிறையோ கத்தருக்காக அதையெல்லாம் அங்கே உன் கண்கள் பார்க்கும்படி உன் நீ அனுபவிக்கிறதுக்கு உனக்கு காலுக்கில் போட்டு ரோடு போட்டு தருவார். ஆமென். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு இடத்துல உங்களை என்னை கொண்டு போய் கர்த்தர் அங்கே உட்கார வைக்க போகிறார். அந்த இந்த தேவன் வந்து மகத்துவமானவர். ஒரு மனுஷனுக்காக உலகத்தையே ஸ்தம்பிக்க வைக்கிறார் என்றால் அவர் எப்பேற்பட்ட தேவன் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒரு அதனால தான் சொன்னார், நான் ஒருவரையும் கைவிட மாட்டேன்னாரு. ஒருவரையும் நான் என்ன செய்வதில்லை, கைவிட மாட்டேன். அல்லேலூயா. அனுபவிக்கணும்னா ஆண்டவரை நம்ம அனுபவிக்கலாம். அற்புதமான ஆண்டவர், அதிசயமான ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிறவர். Yeah.